நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் எகித்து என்று சொல்லுகிறோமோ, நினைக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடிய ஒரு இமேஜினேஷன், ஒரு பிக்சர் எப்படியாக இருக்கும் என்றால், ஒரு அடிமைத்தனம், நோய், வியாதிகள், கஷ்டம், துன்பம், துயரம், கண்ணீர், இதையெல்லாம் தான் நாம் எகிப்து என்று சொல்லுவோம். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் கூட நம்ம அறியாமலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் கண்ட எகிப்தியனை இனி எப்பொழுதும் காணக்கூடாத ஆண்டவரே என்று சொல்லி, நல்லதுதான். ஆனால் எகிப்து என்பது ஆண்டவருடைய திட்டமாகவும் இருக்கின்றது, பிதாவின் சித்தமாக இருக்கின்றது, திட்டமாக இருக்கின்றது. வேதத்திலே வருகின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒரு எகிப்தின் அனுபவத்திற்குள்ளாய் சென்ற பிறகுதான் உயர்வை காண்கின்றார்கள். அது யோசேப்பாக இருந்தாலும் சரி, மோசேவாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி. தீர்க்க தரிசனமாய் ஓசியா 11:1 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். அந்த வசனம் நிறைவேறுகிறது எங்கே என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 2:14 பார்க்கும் பொழுது, 14-15 நாம் பார்க்கும் பொழுது, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரைவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓசியால சொன்ன தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறும்படியாக யோசேப்பு தன்னுடைய மனைவியாகிய நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை அழைத்து கொண்டு எகிப்துக்கு சென்று மறைவிலே இருக்கின்றார். ஏனென்றால் ஏரோது மனதிலே இந்த இளம் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்ற திட்டத்தை பிதா அறிந்தபடியினாலே காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு கொண்டு செல்லுகின்ற திட்டம். அழகாய் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எஸ்கேப் டு ஈஜிப்ட் என்று அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். பல நேரங்களில் நாம் நினைக்கிறது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த எகிப்தின் அனுபவம், யாரோ நம்மை கொல்ல, நம்மை அழிக்க, நம்மை நிர்மூலமாக்குவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கும் பொழுது, மனதிலே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் நம்மை எகிப்திலே மறைவிடத்திலே வைக்கின்றவராக இருக்கின்றார். அந்த எகிப்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் ப்ரிப்பேரிங், ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருப்போம் அந்த இடத்துல. பெயின் இல்லைன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ப்ரிப்பேரிங் பெயின், அந்த பெயின் இல்லைன்னா டெலிவரி இல்லை. பெயினுக்குள்ளே கடந்து போனால் தான் நமக்கு டெலிவரி. அந்த கஷ்டம், அந்த பாடுகளை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்ம ஆயத்தத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அடுத்தது பர்பஸ். ஈஜிப்ட் இஸ் நாட் ஓன்லி ப்ரிப்பேரிங் பிளேஸ், இட்ஸ் நாட் ஓன்லி எ பெயின்ஃபுல் பிளேஸ், பட் திஸ் பெயின் இஸ் ஃபார் டிவைன் பர்பஸ். ஆண்டவருடைய திட்டத்தை முடிப்பதற்காக, செய்வதற்காக. Are you going through an Egypt experience? Are you in Egypt today? Neenga egathin anubhavathirkullai kadandhu sendru kondirukkireergala? Kavale vendam. That is a preparing time. God is preparing you. Painful ah irka? Pain is for purpose. Andavarudaiya thittam neraiverum nammudaiya vaazhkaiyile. Alugai saambalai singaramai maatruvar. Kanneerai kalippai maatruvar aandavar. God morning.